ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்லேயே மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி கூடக்கூடிய ஒரு மீன் குழம்பு தாங்க. வாங்க, மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது என்ன மீன் பார்த்தீங்கன்னா, நான் போக போக இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். மீன் குழம்பு வைக்க தேவையான பொருட்கள் என்னென்னா, வடகம், பூண்டு, தக்காளி, வெங்காயம். நீங்கள் வேணும்னா பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், பட் நான் இதெல்லாம் போடலை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புளிக்கரசு. புளி உப்பு போட்டு நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். இது வந்துட்டு எப்படி நான் குழம்பு கூட்டுறதுன்னும் போது நான் காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மீனை பற்றி சொல்லணுன்னா, இந்த மீனில் ரொம்ப ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி இருக்குங்க. இந்த மீனை நீங்கள் வந்துட்டு வாரத்தில் ஒரு 2 டைம்ஸ் ஆச்சும் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்துட்டு நமக்கு முட்டி வலி, கை கால் வலி இதெல்லாம் வராமல் தடுக்கும். இந்த மீன் குழம்பு மசாலா போட்டு எப்படி நம்ம வீட்டில் தயாரிக்கலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்ச உடனே அதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்தாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நீங்கள் கடுகு, வெந்தயம், சீரகம் கூட தாளிச்சிக்கலாம். பட் மீன் குழம்பு அப்படின்றதுனால நம்ம வடகம் போட்டு தாளித்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். வடகம் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலையே ரெடி பண்ண வடகம் தாங்க. இது வடகம் நல்லா பொரிய விடணும். வடகம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. அடுத்தது பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்தது வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினோடனே 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணிச்சு, நல்லா வதக்கி விடுங்க. வதங்கின உடனே தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த மீன் குழம்பு ரொம்ப சிம்பிள் தாங்க. நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ணிக்கலாம். இந்த நெய்யும் கொஞ்சம் கம்மியான விலை தான், பட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அடிக்கடி இந்த மீனை நீங்கள் எடுத்துக்கலாம். இதை வறுவல் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது தக்காளி. தக்காளி சேர்த்துக்கலாம். வாங்க, மீன் குழம்புல நிறைய டிஃப்ரெண்ட்டான மாடல்ஸ்லாம் செய்வாங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் தக்காளி இதில் சேர்த்துக்கிட்டு புளி கலச்சல் இருக்குங்களா, அதில் வந்துட்டு தக்காளி நம்ம புழிஞ்சு விட்டுக்கலாம். அது நான் அடுத்து ரெடி பண்ணுறேன். அடுத்தது அதையும் காட்டுறேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஒன் சைட் தக்காளி, வெங்காயம், வடகம், இந்த பூண்டுலாம் வதங்கும் போதே நீங்கள் இன்னொரு சைடு வந்துட்டு புளியை கரைச்சி அதிலே உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள் எல்லாமே போட்டு குழம்பு நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். வாங்க இது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு புளியை நல்லா திப்பிலாம் இல்லாமல் நல்லா சூப்பராக கரைச்சி வச்சுக்கோங்க. இது பாருங்கள், புளி கரைச்சி வச்சு வச்சுட்டேன். அதில் ஒரு தக்காளி நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சி விட்டு போட்டிருக்கேன். அடுத்தது மிளகாத்தூள், மஞ்சள் தூள். மிளகாத்தூள் வந்துட்டு நம்ம குழம்புக்கு போடுவோம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், புளி கரைச்சல் கூட தக்காளி, மஞ்சள் தூள், உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாமே போட்டு நல்லா கரைச்சி வச்சாச்சு. இங்கே பாருங்கள், நல்லெண்ணெயோடு சேர்த்து வதக்கின வெங்காயம் தக்காளியும் நல்லாவே வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி கரைச்சல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு கலர்ஃபுல்லாகவே ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா கொதிக்க விட்டு அந்த மிளகாத்தூள் வாடையெல்லாம் போனதுக்கு அப்புறமா இறக்குற நேரத்தில் இந்த மீனை போட்டு ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதாங்க இந்த மீன் குழம்பு. இந்த மீன் குழம்புல என்ன ரகசியம் இருக்குது அப்படின்னா, இது ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மீன் குழம்பு நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது என்ன மீன் அப்படின்னா, சாதாரணமாக நம்ம இதில் கிடைக்கிற மத்தி மீன் தான் சொல்லுவாங்க. மத்தி மீன் தான் இந்த மீன் தாங்க. மத்தி மீன் இது. இது வறுத்தாலும் ரொம்ப மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக இருக்கும். பட் குழம்புல போட்டு சாப்பிட்டா இன்னும் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்துட்டு கடாயில் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு சட்டியில் கூட செஞ்சுக்கலாம். சட்டியில் செஞ்சீங்கன்னா அதோடய மண் வாசனையோட மீன் குழம்பும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பாருங்கள், குழம்பு நல்லாவே கொதிச்சிடுச்சு. அந்த மிளகாத்தூளோட வாசனையும் போயிடுச்சு. திக்க கன்சிஸ்டன்சி வந்த உடனே ஆல்மோஸ்ட் வந்துடுச்சு எனக்கு. ஸோ நான் இப்போ இந்த மீனெல்லாம் சேர்க்க போகிறேன். இதை பாருங்கள், இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மத்தி மீன்.
சில்வர் கலரில் இருக்குது பாருங்க. உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு நம்ம இதை சேர்த்துக்கலாம். அதில் பாருங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் மத்தி மீன், நல்லா பார்த்துக்கோங்க. மீனை சேர்த்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் வச்சுருந்த எல்லா மீனையுமே ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுடுங்க. நான் வந்துட்டு அடுப்பை வந்துட்டு சிம்மில் வச்சுருக்கேன். 5 மினிட்ஸ் போட்ட உடனே ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, மத்தி மீன் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.